வணக்கம், வெல்கம் டு அன்லேர்ன் ஃபேக்ட்ஸ், அதாவது அறியாத உண்மைகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஏலியன்ஸ் அழைக்கிறார்களா, ஏலியன் சிக்னல்களும் தொடர் குழப்பங்களும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளாவரியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 51 ஒளி ஆண்டுகள் தூரத்தில் இருந்து வந்த ரேடியோ சிக்னல்கள் வேற்றுக்கிரக வாசிகள் அனுப்பிய சப்தமா என்று விஞ்ஞானிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். இன்று வரை விஞ்ஞானிகள் பிரபஞ்சத்தை நன்கு புரிந்து கொள்வதற்கும் வேற்றுக்கிரக வாழ்க்கையின் அறிகுறிகளை கண்டுபிடிப்பதற்கும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி நடத்தி வருகின்றனர். இந்த ஆய்வின் போது 4500 மேற்பட்ட வெளி கிரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இருந்தாலும் இந்த தொலைதூர கிரகங்களில் இருந்து வெளிவரும் ஒரு ரேடியோ சமிக்ஞை ஒளிகள் அவர்கள் ஒருபோதும் கேட்டதில்லை. வானியல் மற்றும் வானியற்பியல் என்ற அறிவியல் இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வின்படி, போயட்ஸ் விண்மீன் தொகுப்பில் தோன்றிய ரேடியோ சமிக்ஞை ஒளிகளை அவர்கள் கண்டுபிடித்ததாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். விண்வெளியில் ஒரு புறத்தில் இருந்து பெறப்பட்ட இந்த ரேடியோ சமிக்ஞை ஒளிகள் வேற்று கிரக வாசிகள் அனுப்பிய சப்தமா என்று விஞ்ஞானிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். அமெரிக்காவை சேர்ந்த விஞ்ஞானிகள் ஜாக் டர்னர், பிலிப்ஸ் காரா மற்றும் ஜீன் மத்தியாஸ் ஆகியோர் வானியல் ரேடியோ சமிக்ஞை குறித்து ஆய்வு நடத்தி வருகின்றனர். அப்போது 51 ஒளியாண்டுகள் தூரத்தில் உள்ள கிரகத்தில் இருந்து ரேடியோ சமிக்ஞை ஒளிகள் வருவதை கண்டறிந்தனர். விண்வெளியில் தூரத்தை அளவிடும் ஒரு ஒளியாண்டு என்பது சுமார் 6 trillion மைல்கள் ஆகும். இந்த சப்தம் தவுபுட்டிஸ் என்ற நட்சத்திர அமைப்பில் இருந்து வெளியாகி இருக்கலாம் என்று அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அந்த சப்தம் வேற்று கிரக வாசிகள் அனுப்பியவையா என்று ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் ஆஸ்திரேலியாவில் உள்ள பர்க்ஸ் தொலைநோக்கி மூலம் ரேடியோ அலைகளின் வரிசை கண்டறியப்பட்டது. 1977 ஆண்டின் புகழ்பெற்ற வாவ் சமிக்ஞை குறித்து விரிவான பகுப்பாய்வு இருந்த போதிலும் விஞ்ஞானிகள் சமிக்ஞை ஒளிகள் வந்த இடத்தை இன்னும் அடையாளம் காணவில்லை. இருப்பினும் சமீபத்திய ஆய்வை பொறுத்தவரையில் சமிக்ஞை ஒளிகள் 4.2 ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ள சிவப்புக்குள்ள நட்சத்திரமான ப்ராக்ஸிமா சென்டரில் இருந்து வெளிவந்ததை கண்டறிந்தனர். இதுவரை 4500 மேற்பட்ட கிரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். ஒரு சிறிய பகுதி மட்டும் உயிர் வாழ்க்கையை கொண்டிருக்கும் பண்புகளை கொண்டுள்ளது என்று கருதப்படுகிறது. நவம்பரில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் விண்மீன் திரள் கேலக்சி உண்மையில் 300 million கிரகங்கள் கொண்டிருக்கக்கூடும் என்று கூறியுள்ளது. மிளிரும் ஒளிகளும் அலரும் ரேடியோக்களும் ஏதாவது ஒரு தகவல் சொல்லிக் கொண்டே இருக்கின்றனர். ஆனால் அந்த தகவல் என்ன என்பதை தான் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த சிக்னல்கள் தொலைதூர நட்சத்திரங்களின் நுண்ணலைகளில் இருந்து கிடைத்துள்ளன. பலவும் கருந்துளைகளில் இருந்து கிடைத்துள்ளன. உலகளவில் இந்த சிக்னல்கள் விஞ்ஞானிகளை குழப்புகின்றன. தங்களிடம் உள்ள சாதனங்களை வைத்து அவற்றை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள். அதிநுட்பமான அந்த சிக்னல்கள் சில மில்லி வினாடிகளே வந்துவிட்டு செல்கின்றன. ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது, அவை பல கோடி ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் இருந்து வந்துள்ளன. ஆனால் அவை எப்படி வந்தன, யாராவது அனுப்பினார்களா போன்ற கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை. இந்த மர்மங்களுக்கு விடை காண வேண்டுமெனில் நமக்கு கிடைத்த ரேடியோ சிக்னல்கள் சொல்லும் செய்தி கண்டுபிடிக்க வேண்டும். இதேபோல் 2007 ஆண்டும் சிக்னல்கள் கிடைத்தன. அப்போது வெறும் 60 சிக்னல்களே வந்தன. இப்போது சிக்னல்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போகின்றது. நேச்சர் என்ற ஆய்வு பத்திரிகையில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வறிக்கை கடந்த 2 மாதங்களில் மட்டும் விண்வெளியில் இருந்து புதிதாக 13 ரேடியோ சிக்னல்கள் கிடைத்திருப்பதாக பதிவு செய்துள்ளனர். அவற்றில் 7 அதிக அலைவரிசை கொண்டவை, அதாவது 100 MHz அதிகமாக இருந்துள்ளன. இவை அடிக்கடி விட்டுவிட்டு வந்து கொண்டே இருக்கின்றனர். பிரிட்டிஷ் கொலம்பிய மலையில் இருக்கும் கனடாவின் தேசிய ரேடியோ விண்வெளி ஆய்வகத்தில் தொடர்ச்சியாக பதிவாகும் ஒரே மாதிரியான சிக்னல்களை பதிவு செய்துள்ளனர். அந்த தொடர் சிக்னல்களை ஆய்வு செய்த போது அவை எங்கிருந்து வந்தன, எப்படி வந்தன என்பது போன்ற தகவல்களை திரட்ட விஞ்ஞானிகள் முயன்று வருகின்றனர். இதுவரை நடந்த ஆராய்ச்சிகள் சில முடிவுகளுக்கு விஞ்ஞானிகளை கொண்டு வந்துள்ளன. சூப்பர்னோவா எனும் பெருஞ்சூரன் கிட்டிருந்து வெளியான மிச்சங்களிடையே சிக்னல்களாக இருக்கலாம். இல்லை என்றால் அளவில் மிகப்பெரிய கருந்துளைகளில் உருவான வெடிப்பு நிகழ்வு ஏதாவது ஒன்றில் கடுமையான கதிர்வீச்சுகள் வெளியாகி இருக்கலாம். அது கூட நமக்கு கிடைத்த என்கிறார்கள். நமக்கு கிடைத்துள்ள இந்த புதிய சிக்னல்கள் ஏலியன் புதிருக்கு விடை தேடும் விஞ்ஞானிகளின் பயணத்துக்கு முன்பை விட அதிக பயனுள்ளதாக இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளனர். கிடைத்துள்ள அனைத்துமே சுமார் 1.5 billion ஒளி ஆண்டுகளுக்கு தொலைவில் இருந்தே கிடைத்துள்ளனர். இப்படி ஒரே இடத்திலிருந்து தொடர்ச்சியாக வருவதால் அவை எங்கிருந்து வருகின்றனர், எப்படி வருகின்றன போன்ற கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிப்பது விரைவில் எளிதாகிவிடும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். பெரும்பாலான விஞ்ஞானிகள் தொலைவில் ஏதாவது நட்சத்திர வெடிப்பு நிகழ்வு நடந்திருக்கலாம் என்று அவற்றில்
இருந்து வெளியான கதிர்வீச்சுகளை நமக்கு இப்படியான சிக்னல்களை கிடைத்திருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றனர். இந்த ஆய்வின் முடிவில் வழக்கம்போல் ஏதேனும் இயற்கை நிகழ்வாக இருக்கலாம் அல்லது உண்மையிலே ஏலியன் அனுப்பிய சிக்னலாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் விண்வெளி ஆராய்ச்சிகளில் மைல்கல்லாக நின்ற நம்மோடு வாழ்ந்த சமகால மேதாவி ஒருவர் சொன்னதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஏலியன்கள் பூமிக்கு வர வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவது ஆபத்தானது. அவர்கள் வருவது அமெரிக்காவுக்கு சென்ற கொலம்பஸ் கதையாக போகத்தான் வாய்ப்புகள் அதிகம். அவர் அங்கு கால் வைத்தது அப்பகுதியின் சொந்தக்காரர்களான பூர்வக்குடி அமெரிக்கர்களுக்கு நல்லது செய்யவில்லை. அப்படித்தான் நாம் உலகின் ஏலியன்களின் வருகையும் அமையும். இதை சொன்னது யார் தெரியுமா? புகழ்பெற்ற விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங். வேற்று கிரகவாசிகள் தேடி நம் சிக்னல் அனுப்புவது அவ்வளோ நல்லதல்ல என்று அவர் எச்சரித்தார். அது மனித இனத்தின் இருப்பை ஆபத்துக்கு உள்ளாக்கும் வாய்ப்புகளே அதிகம். தொலைதூரத்திலிருந்து வருபவர்கள் என்ன நோக்கத்தில் வருவார்கள் என்பது நமக்கு தெரியாது. அது மட்டுமல்ல, நம் சிக்னல்களை கண்டுபிடித்து நம் உலகுக்கு அவர்களால் வர முடிந்தது என்றால் அவர்கள் நம்மை விட தொழில்நுட்பங்களில் பல மடங்கு முன்னேறியவர்களாகவே இருப்பார்கள். அப்படி ஒரு கூட்டத்தை எதிர்த்து நிற்கும் அளவுக்கு நாம் இன்னும் வளரவில்லை. பூமியின் வளங்கள் ஏற்கனவே குறைந்து கொண்டிருக்கின்றன. இங்கு வாழ்பவர்களுக்கே பற்றாக்குறை ஏற்பட்டு கொண்டிருக்க புதிதாக வருபவர்கள் இப்படிப்பட்ட பற்றாக்குறையான உலகை எப்படி பார்ப்பார்கள் என்பது நமக்கு தெரியாது. இயற்கை ஓரளவுக்கு தானே கொடுத்திருக்கிறது. அந்த அளவு எப்போதோ எல்லை மீறி இருக்க மற்ற கிரகங்களில் மட்டும் அப்படியே வைத்திருப்பார்கள் என்று நினைக்க தோன்றவில்லை. மனிதர்கள் மற்ற நாடுகளில் கிடைப்பதை சுரண்ட நினைப்பது போலவே அவர்களும் நினைக்க மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம்? அப்படி ஒரு சூழல் வரக்கூடாது என்றுதான் ஹாக்கிங் விரும்பினார். அனைத்து ஆராய்ச்சியாளர்களும் அந்த மேதையின் கருத்தை நோக்கியதாகவே இருந்தால் நன்றாகத்தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவை போல இந்த சேனல்ல ஏகப்பட்ட வீடியோ ரெடி ஆகிட்டு வருது. அதுக்கு உங்க சப்போர்ட் தேவை. எப்படின்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க காலிங் பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.